பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்களுக்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில கலை இலக்கிய செயலாளர் என்கின்ற முறையிலே உங்களோடு இந்த யூடியூப் வலை ஒளி மூலமாக நான் பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் வைப்பதிலே மகிழ்கின்றேன். காரணம் என்னவென்றால், எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெருமை உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டைக்கு ஒருவரை வந்திருந்தார். அப்பொழுது நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கூட்டத்துக்கு சென்ற பொழுது அவரோடு கை குலுக்குவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை நான் இன்றும் மகிழ்கின்றேன். அதை பெருமையாக நினைத்துக் கொள்கின்றேன். அவர் மீது அதிகமான பாசம் மரியாதை, அவருடைய வழிநடத்துதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகினாலே இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆசைப்படுகின்றேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் இதில் ஏன் பதிவு செய்ய வேண்டும் என்றால், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திற்கு, வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கும் இது அதிகமாக தெரிவதில்லை. ஆகையினாலே அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்க வேண்டும். அவர் நம்முடைய மனதிலே எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அப்படி ஒரு தலைவரை இந்த உலகம் இனி பார்ப்பது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது. அப்படியாக வாழ்ந்து சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டசபையில் ஒரு விவாதம் நடந்து கொண்டு வருகின்றது. என்ன விவாதம் என்றால், விலைவாசியை பற்றி ஒரு விவாதம். அந்த விலைவாசியை பற்றி பேசுவதற்காக பேரறிஞர் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் 45 நிமிடம் பேசினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் தன்னுடைய கண் அசவிலே எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது என்று சொல்கின்ற வண்ணமாக தன்னுடைய கண் அசவிலே அவர்களுக்கு காண்பித்து விட்டார். இந்த சூழ்நிலையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய பேச்சை முடித்துவிட்டு கடைசியாக இருக்கையிலே அமர்வதற்கு முன்பதாக ஒரு பேச்சை சொல்லிவிட்டு அமர்ந்தார். அது என்ன பேச்சு என்றால், இந்த விலைவாசியை பற்றி இந்த காமராஜருக்கு புரியாது, அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு பிரம்மச்சாரி, அவர் ஒரு தனிக்கட்டை, அவருக்கு குடும்பம் என்றால் என்ன என்று தெரியும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இருக்கையிலே அமர்கின்றார். இந்த சூழ்நிலையிலே இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அனந்தநாயகி அம்மையார் அவர்கள், இவர் எப்படி இப்படி பேச முடியும், இவருக்கு இப்படி பேசுவதற்கு யார் சொன்னார் என்று அவருக்கு மிகவும் அங்காளித்து விட்டு கோபப்பட்டு விட்டார். கோபப்பட்டு அவர் தன்னுடைய இருக்கையில் எழுந்து அம்மையார் அவர்கள் கடைசியாக கோபத்திலே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். அது என்னவென்றால், இப்படி இவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவதால் தான் இவருக்கு கடவுள் குழந்தை பாக்கியமே இவருக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விசனம்பட்டு கோபப்பட்டு அந்த இருக்கையிலிருந்து எழுந்து சென்று விட்டார். சென்று தன்னுடைய காவலாளியை அழைத்து அம்மையார் அனந்தநாயகியை வரச்சொல் என்று சொல்லிவிட்டார். அம்மையார் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜரை பார்க்கிறதுக்கு சென்று விட்டார். அங்கே அமர்ந்திருந்த காமராஜர் அம்மையார் அவர்களை பார்த்து, நீ எப்படி இப்படி கோபப்பட முடியும், அவர் என்ன சொல்லிவிட்டார்,
பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதுவுமே தவறாக சொல்லவில்லையே. அவர் சரியாகத்தான் சொன்னார். நான் ஒரு பிரம்மச்சாரி தான், நான் ஒரு தனிக்கட்டை தான், எனக்கு குடும்பம் என்று ஒன்று இல்லை என்று அவர் சொன்னது சரிதானே, உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்துவிட்டது? அது மட்டுமல்ல, அவரை நீ நேரடியாக பார்த்து உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி சுட்டி காட்டி விட்டாயே என்று மிகவும் கோபப்பட்டு விட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய பேரறிஞர் அண்ணாவுடைய மனைவி இதை கேட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் என்று நீ சிந்திக்கவில்லையே, நீனும் ஒரு பெண் தானே, இப்படி சொல்லலாமா என்று சொல்லி நீ உடனடியாக சென்று பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் மன்னிப்பு கண்டிப்பாக நீ கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார். உடனடியாக அம்மையார் அனந்த நாயகி அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, பெருந்தலைவர் காமராஜர்கள் எவ்வளவு பக்குவம் வாய்ந்தவர் என்பதை இதன் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். அவருடைய சாதனைகள் பெரிய பெரிய சாதனைகள். அவருடைய புகழ் எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் நான் இந்த வலை ஒளி மூலமாக உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தினந்தோறும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நடத்துகின்ற அந்த இதழேடு மூலமாக நான் உங்களோடு இதனை பதிவு செய்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பச்சை தமிழன் என்கின்ற அந்த யூடியூப் மூலமாக நான் உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவரும் நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அது மட்டுமல்லாமல் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் காமராஜர் என்ன சொன்னாரோ எதை செய்தாரோ அதையே இன்று நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆயினால் அவரோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய உழைப்பை கொடுப்பதிலே நாங்களும் மகிழ்வு அடைகின்றோம். ஆகினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, மீண்டுமாக இப்படி ஒரு சில சுவாரஸ்யமான காரியங்களை, பெருந்தலைவர் காமராஜனருடைய சுவாரஸ்யமான காரியங்களை அவ்வப்போது உங்கள் மத்தியிலே நாங்கள் அனுப்புவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. பச்சை தமிழன் யூடியூப்ல வர வீடியோ நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.